ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகள். நாம் சென்ற வாரத்திலே வேதாகமத்தில் உள்ளதான முரண்பாடுகள் போல் தோன்றுகிற சில வசன பகுதிகளுக்கான சரியான தீர்வை எப்படி அடைவது என்பது குறித்து தியானித்தோம். அப்படி தியானிக்கும் போது முரண்பாடுகள் என்கிற பகுதிகளுக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். முரண்பாடுகள் என்று சொல்லும் போது பைபிளில் முரண்பாடு இல்லை, ஆனால் பைபிளை சரியாக புரியாத சிலர், இங்குன்றும் அங்குன்றுமாக படித்து இருக்கின்ற சிலர், அல்லது புற மத நண்பர்கள் நம்மிடம் ஒரு சில வசனங்களை ஒப்பிட்டு காட்டி முரண்பாடுகள் போல் இருக்கின்றதே என்று கேள்வி கேட்பார்கள். அவருடைய கேள்வி நியாயமானதுதான், ஆனால் அது தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலிருந்து வருகிறது. ஆகவே அப்படிப்பட்ட தவறான புரிந்து கொள்ளுதலிருந்து வரும்போது அந்த கேள்விகளுக்கு உரிய தீர்வை வேத வசனத்தின் அடிப்படையிலே எப்படி கொடுப்பது என்பதை தான் நாம் முரண்பாடுகளுக்கான தீர்வு என்கிற தலைப்பிலே படித்து வருகின்றோம். அந்த விதமான தீர்வுகளுக்கு செல்லும் போது முதலாவது மூன்று கருத்துக்களை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். ப்ரீ சப்போசிஷன் என்று சொன்னோம். அந்த முன்பாகவே, அதாவது வேதாம வசனத்துக்குள்ளாக செல்வதற்கு முன்பாகவே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளாக அல்லது தீர்வு கண்டுபிடிக்க முயற்சிக்கிற ஒருவனுக்குள்ளாக அவனுடைய மனதில் இருக்க வேண்டிய சில உண்மைகளை நாம் பார்த்தோம். அதில் முக்கியமான மூன்று, ஒன்று என்னவென்றால், தேவன் பொய் சொல்ல மாட்டார், ஆகவே அவர் வெளிப்படுத்தியவைகள் அனைத்தும் உண்மைகளாக இருக்கின்றன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவன் தான் வெளிப்படுத்திய உண்மைகளை பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த மனிதர்கள் எந்த தவறும் இல்லாமல் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதிலே நாம் உறுதியோடு இருக்க வேண்டும். மூன்றாவதாக, வேத வசனங்கள் தவறான எந்த செய்தியையும் பதிவு செய்யவில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த மூன்று முன் அனுமானங்கள் அல்லது முன் கருத்துக்களை கொண்டுதான் நாம் வேத வசனத்தை அணுக வேண்டும். அப்படி அணுகும் போது அந்த முரண்பாடுகள் போல் தோன்றுகிற பகுதிகளை விளக்குவதற்கு சென்ற வகுப்பிலே ஏழு முக்கியமான பொது விதிகளை படித்திருந்தோம். இன்றைய தினத்திலே அத்தோடு கூட வேறு சில சிறப்பு விதிகளை, அதை பொது விதிகள் என்று சொல்ல முடியும் அல்லது சிறப்பு விதிகளை என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த விதிகளை நாம் அறிந்திருந்தால் நல்லம் என்று நான் கருதுகின்றேன். ஆகவே இன்றைக்கு நேரடியாக வேத வசனத்தில் உள்ள கடினமான பகுதிகளுக்கு செல்வதற்கு முன்பாக அந்த விதிகளை, கூடுதல் விதிகளை நாம் தியானித்து விட்டு அந்த வசன பகுதிகளுக்கு செல்ல முடியும் என்று கருதுகின்றேன். மேலும் இந்த ஒவ்வொரு விதிகளாக சொல்லும் போது சில இடங்களிலே வேத வசனத்திலிருந்து சில ஆதாரங்களை காட்டி நாம் தியானிக்கலாம் அல்லது ஆய்வு செய்யலாம் என்று கருதுகின்றேன். முதலாவதாக, அல்லது எட்டாவது விதி என்று கூட நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம், ஒரு செய்தியின் பதிவு முழுமை இல்லாமல் இருப்பதால் மட்டுமே அது தவறான செய்தி ஆகாது. அதாவது இதனுடைய பொருள் என்னவென்றால், சில வேளைகளிலே வேத வசனத்திலே ரெண்டு பகுதிகளை சிலர் எடுத்து என்ன சொல்வார்கள் என்றால், ஒரு புஸ்தகத்தில் இப்படி இருக்கிறது, இன்னொரு புஸ்தகத்தில் இப்படி இருக்கிறது, ஆகவே இது ரெண்டும் ஒன்று கொண்டு முரண்பாடாக இருக்கின்றது என்று நம்மிடம் காட்டுவார்கள். அதற்கு நாம் கொடுக்கிற பதில் என்னவென்றால், அந்த வசன பகுதிகளை நாம் உண்மையிலே சரியாக படிப்போமானால் அதில் எந்த முரண்பாடும் இருக்காது. அப்படியானால் ஏன் அந்த ரெண்டு செய்திகளும் வேறு வேறாக தெரிகின்றது என்றால், ஒரு எழுத்தாளர் கொடுக்கப்பட்ட செய்தியை முழுமையாக பதிவு செய்திருப்பார், ஆனால் இன்னொரு எழுத்தாளர் என்ன கருதி இருப்பார் என்றால், இந்த செய்தியை முழுமையாக பதிவு செய்ய வேண்டிய தேவையில்லை, ஏனென்றால் அவர் எழுதுகிற அந்த நூலை வாசிக்க இருக்கிற மக்கள் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த செய்தியை சில வேளை சுருக்கமாக கொடுப்பார். அதாவது ஒரு எழுத்தாளர் ஒரு செய்தியை முழுமையாக கொடுக்கின்றார், அதே செய்தியுடைய சாராம்சம் மாறாமல் அல்லது முக்கிய கருத்து மாறாமல் இன்னொரு எழுத்தாளர் அதை சுருக்கிய வடிவிலே கொடுப்பார். ஆகவே இப்படி கொடுக்கப்பட்ட செய்தியை எடுத்துக்கொண்டு முரண்பாடுகள் என்று சிலர் காண்பிப்பது உண்டு. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இப்படி இருப்பதை முரண்பாடாக நாம் ஒருபோதும் கருதக்கூடாது.
ஏனென்றால் நாம் அன்றாடம் நாம் எத்தனையோ பத்திரிகைகளை படிக்கின்றோம். சில வேளைகளிலே பத்திரிகைகளில் வருகிற ஒரே செய்தியை ரெண்டு பத்திரிகைகளிலே நாம் படிப்போமானால், காலை பத்திரிகைகளை படிப்போமானால், ஒரே செய்தியை ஒரு பத்திரிகை விரிவாக கொடுத்திருக்கும் சில வேளை, ஆனா இன்னொரு பத்திரிகை அதே செய்தியை சாராம்சம் மாறாமல் சுருக்கமாக கொடுத்திருப்பார்கள். ஆகவே ரெண்டு பத்திரிகைகள் ஒரே செய்தியை ரெண்டு கோணத்திலே கொடுத்தபடினாலே அந்த செய்தி அல்லது அந்த நிகழ்வு நடக்கவில்லை என்று ஆகிவிடாது, அல்லது முரண்பாடு என்றும் ஆகிவிடாது, அல்லது பொய் என்றும் ஆகிவிடாது. அதுபோலத்தான் இங்கே பைபிளே கூட ஒரே சம்பவத்தை, ஒரே நிகழ்வை அல்லது ஒரு தகவலை ரெண்டு எழுத்தாளர்கள் எழுதும் போது ஒருவர் விரிவாக எழுதுவார் அல்லது முழு தகவலையும் கொடுப்பார், இன்னொருவர் அந்த முழு தகவலை கொடுப்பதற்கு பதிலாக அவருடைய எழுத்தாளர்கள் புரிந்து கொள்ளும்படியாக சுருக்கமாக கொடுப்பார். அதுதான் பிரச்சனை சிலருக்கு. ஆகவே இதை நாம் ஒரு பெரும் பிரச்சனையாக கருத வேண்டிய தேவையில்லை. இது ரெண்டு எழுத்தாளர்களுடைய கோணத்திலே ஒருவர் விரிவாக கொடுக்கின்றார், ஒரு சுருக்கமாக கொடுக்கின்றார் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். ஆகவே ஒரு செய்தியை ஒருவர் மட்டும் சுருக்கமாக கொடுத்து இன்னொருவர் விரிவாக கொடுப்பதனாலே அந்த செய்தி தவறாக இருக்கிறது என்று வாதிட முடியாது, அல்லது அது ஒரு முரண்பாடாக வாதிடுவதும் நியாயமானதாக இருக்காது. இதற்கு நாம் பைபிளிலிருந்து வேண்டுமென்றால் ஒரு சான்றை நாம் ஆய்வு செய்யலாம். அது என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம், நீங்கள் உங்களுடைய பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் வேண்டுமென்றால் ஆங்கிலத்திலே படித்தாலும் நல்லதுதான், அல்லது தமிழில் கூட அதை நாம் படிப்போம். ஆனால் கூட உங்களிடம் ஆங்கில பைபிள் இருக்குமானால் அதையும் நீங்கள் பக்கத்தில் வைத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். சரி, இப்போது மத்தேயு 16:16 ஒருவர் படியுங்கள், இன்னொருவர் மார்க்கு 8:29 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்றார். சரி, இன்னொரு மார்க்கிலே 8:29 படியுங்கள். அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றார். லூக்கா 9:20 ஒருவர் வாசியுங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றார். பாருங்க, ஆங்கிலத்திலே அதை படிப்பதனால் மத்தேயுல சொல்றாரு, யூ ஆர் த கிரைஸ்ட் த சன் ஆஃப் த லிவிங் காட் என்று சொல்லுகிறார். மார்க்கிலே யூ ஆர் த கிரைஸ்ட் என்று சொல்லுகிறார். லூக்கிலே என்ன சொல்கிறார், த கிரைஸ்ட் ஆஃப் காட் என்று சொல்லுகிறார். ஆகவே சிலர் என்ன செய்வார்கள் என்றால், இதை நம்மிடம் காட்டிவிட்டு பாருங்கள் இப்படி முரண்பாடாக இருக்கின்றதே, வேறு வேறாக இருக்கின்றதே என்று கேட்பார். உண்மையிலே இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, தவறும் இல்லை. அப்படியானால் ஏன் இப்படி இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். என்னவென்றால், மத்தேயு பேதுரு சொன்ன வாக்கியத்தை, அதாவது பேதுரு இந்த வாக்கியத்தை எந்த மொழியில் சொன்னார் என்றால் அராமிய மொழியிலே சொன்னார். அப்போது மத்தேயு என்ன செய்கிறார் என்றால், பேதுரு சொன்ன அந்த வாக்கியத்தினுடைய முழு மையை அப்படியே கொடுக்கின்றார். அராமிய மொழியில் அவர் சொன்னதை மத்தேயு கிரேக்க மொழியில் அப்படியே கொடுக்கின்றார். இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மத்தேயு தன்னுடைய நூலை முதன் முதலாக அராமிய மொழியில் தான் எழுதினார் என்று சொல்கிறார்கள். அது எப்படி இருந்தாலும் மத்தேயு என்ன செய்கிறார் என்றால், பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிக்கையிட்ட அந்த முழு வாக்கியத்தை அப்படியே பதிவு செய்கின்றார். சரி, மார்க் என்ன செய்கிறார் என்றால், அந்த பேதுரு சொன்ன வாக்கியத்தை பதிவு செய்கின்றார், ஆனால் அந்த முழு வாக்கியத்தை அப்படி பதிவு செய்யாமல் சுருக்கி நீர் கிறிஸ்து என்று சொல்லி முடித்து விடுகின்றார். அடுத்தது நீங்கள் லூக்காய்க்கு வந்தீர்களா என்றால், லூக்கா என்ன சொல்கிறார், நீர் தேவனுடைய கிறிஸ்து என்று அவர் சுருக்கிறார், ஆனால் கூடுதலாக அந்த தேவனுடைய என்கிற வார்த்தையை சேர்க்கின்றார். இது இப்போது நீங்கள் இந்த மூன்றையும் சேர்த்து படிப்பீர்களாயில், பேதுரு சொன்ன அந்த வாக்கியத்தினுடைய முக்கியமான தகவல் என்னவென்றால், இயேசு
என்பவர் கிறிஸ்து, அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து, இயேசுவாக பூமியிலே வந்தவர், பிறந்தவர், அவர் கிறிஸ்து என்பதை சொல்லுகின்றார். அதுதான் அந்த மூன்று வாக்கியத்துடைய மைய கருத்து. ஆகவே மூன்று தகவல்களிலும் அல்லது மூன்று எழுத்தாளர்கள் சொன்ன இதிலும் எந்த தவறும் இல்லை, எந்த முரண்பாடும் இல்லை. மத்தேயும் விரிவாக எழுதுகின்றார், அதே தகவலை மார்க்கும் லூக்காவும் சுருக்கி எழுதுகின்றார்கள், அவ்வளவுதான். ஆகவே இதை ஒரு முரண்பாடாக கருதுவது எந்த விதத்திலும் நியாயமாக இருக்காது, சரியாக இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகையாளர் ஒரு செய்தியை விரிவாக எழுதுவார், இன்னொரு பத்திரிகையாளர் அதே செய்தியை சற்று சுருக்கமாக எழுதுவார். அதே போன்ற ஒரு நிலையைத்தான் இங்கே வேதாகம் எழுத்தாளர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள். ஆகவே இதை நாம் தவறென்று கருத முடியாது. ஆகவே ஒரு தகவலை வார்த்தைக்கு வார்த்தை, அப்படியே சொல்லுக்கு சொல், அப்படியே மூன்று எழுத்தாளர்களும் எழுத வேண்டும் என்று நான் எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்ப்பதும் நம்முடைய பார்வையில தவறுதான். ஆகவே வேதாகம எழுத்தாளர்களும் அந்த காலத்தில் சில தாங்கள் முழு தகவலையும் தங்களுடைய புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். வேறு சிலர் ஒரு தகவலுடைய முக்கியமான சாராம்சத்தை சுருக்க வடிவிலே கொடுக்கின்றார்கள். நாம் பார்க்க வேண்டியது அந்த செய்தி உண்மையானதா. செய்தி உண்மையானது. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு தேவனுடைய கிறிஸ்து என்பதை மூன்று பேரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இந்த விதியின்படி ஒரு செய்தியின் முழுமையும், அதாவது ஒரு செய்தியுடைய பதிவு முழுமை இல்லாமல் இருப்பதால் மட்டுமே அது தவறான செய்தி ஆகாது என்கிற விதியை நாம் புரிந்து கொண்டு அதற்கு உதாரணமாக நாம் இதை பார்த்திருக்கின்றோம். இதை நாம் மனதில் வைத்து வேத புஸ்தகத்தை படிப்போமானால் இதே போல எழுதப்பட்டிருக்கிற வேறு சில பகுதிகளில் உள்ள முரண்பாடுகளை அல்லது கடினமான பகுதிகளை நாம் புரிந்து கொள்வதற்கு சற்று எளிதாக இருக்கும். அடுத்ததாக ஒன்பதாவது விதியாக நாம் படிப்போமானால், பழைய ஏற்பாட்டு வசனங்களை புதிய ஏற்பாட்டிலே மேற்கோள் காட்டும் போது அந்த வார்த்தைகளை மீண்டும் அப்படியே புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் எழுத வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற ஒரு வசனத்தை அல்லது ஒரு செய்தியை புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் பல இடங்களிலே புதிய ஏற்பாட்டு நூல்களிலே மேற்கோள் காட்டியிருக்கின்றார்கள். அப்படி மேற்கோள் காட்டும் போது சில எழுத்தாளர்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை மாறாமல் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில எழுத்தாளர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், பழைய ஏற்பாட்டு வசனத்துடைய சாராம்சத்தை புரிந்து அல்லது அந்த செய்தியினுடைய உண்மையான கருத்தை புரிந்து அந்த கருத்தை மாறாமல் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் மாற்றி, ஏனென்றால் அது அவருடைய எழுத்து நடைக்காக என்று கருத முடியும், புதிய ஏற்பாட்டிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற சில வசன பகுதிகளை கூட சிலர் நம்மளை எடுத்துக்காட்டி என்ன சொல்வார்கள் என்றால், பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே அப்படி இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலே இப்படி இருக்கிறது, ஏன் மாறி இருக்கிறது என்று கேட்பார்கள். இதற்கும் நான் கொடுக்கிற பதில், இதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலும் அந்த செய்தி இருக்கிறது, அதே செய்தி புதிய ஏற்பாட்டிலையும் மீண்டும் மேற்கோள் காட்டப்படுகிறது, அவ்வளவுதான். ஆனால் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர் என்ன செய்கிறார் என்றால், பழைய ஏற்பாட்டு எபிரேய மொழியில் எழுதப்பட்ட செய்தியை கிரேக்க மொழியிலே கொண்டு வரும்போது அந்த மொழி நடைக்காக அல்லது மொழி எளிய நடைக்காக ஒரு சில வார்த்தைகளை தன்னுடைய வசதி போல மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எளிமைப்படுத்தி அல்லது ஒரு சில இடங்களில் விரிவுபடுத்தி எழுதியிருக்கலாம். ஆகவே இதை நாம் தவறாகவும் எண்ண வேண்டிய தேவையில்லை. இதன் அடிப்படையிலே வேத வசனங்களிலே முரண்பாடு இருக்கிறது என்று வாதிப்பதும் சரியாக இருக்காது. இதற்கு கூட நாம் ஒரு சில இடங்களை நாம் காண முடியும். முதலாவதாக சகரியா 12:10 படிப்போமானால்,
ஒருவர் சகரியா 12:10 படியுங்கள். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடும்பங்களின் மேலும் கிருபையும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் சுத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசிந்து துக்கிப்பார்கள். பாருங்க, இதுல நீங்க ஒரு பிரேச மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்துல சகரியா 12:10 அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து என்கிற அந்த ஒரு பிரேச மனதில் வைத்துக் கொண்டு இப்போது நீங்கள் யோவான் 19:37 படியுங்கள். யோவான் 19:37 படியுங்கள். அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. பாருங்கள், சிலர் இந்த ரெண்டு வசனங்களை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய பிரச்சனை போல வாதிப்பார்கள். இந்த ரெண்டு பிரேசிலையும் இந்த ரெண்டு வசன பகுதிகளையும் இந்த வசன சொற்றொடர்களை கவனிப்போமானால் கருத்து ஒன்றுதான். ஆனால் ரெண்டு எழுத்தாளர்கள் பாருங்கள், சகரியாவில் என்ன வருகிறது, அவர்கள் தாங்கள் குச்சின என்னை நோக்கி பார்த்து என்று வருகிறது. இங்கே என்ன வருகிறது, தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். என்னவென்றால் என்ன என்கிற வார்த்தை இங்க இல்லை. இதைத்தான் பெரிய பிரச்சனையாக காட்டுவார்கள். இதுல என்ன பிரச்சனை, இதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. பழையாட்டுல எழுதுனதை இவர் மேற்கால் கோட்டும் போது இயேசுக்கு அப்ளை செய்கின்றார். ஆகவே அவர் என்கிற வார்த்தை அங்கே போட வேண்டிய தேவை இருக்கிறது. அது ஒரு மொழி நடை, ஒரு மொழி இலக்கணத்தை புரிந்தவர் இதை மாறுபாடாக வாதிக்க மாட்டார். அந்த செய்தி அப்படியே அதனுடைய கருத்து மாறாமல் அதனுடைய உயிர்த்தன்மை மாறாமல் அப்படியே வருகிறது. ஆகவே இதுல எந்த முரண்பாடும் இல்லை. ஆகவே வேதாகம எழுத்தாளர்கள் பழையாட்டுல உள்ள நூலை புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காட்டும் போது இப்படி எழுத்து நடைக்காக அல்லது பேச்சு நடைக்காக அல்லது கருத்தை செழுமைப்படுத்துவதற்காக அல்லது கருத்தை எளிமைப்படுத்துவதற்காக இவ்விதமாக எழுத்து நடையை கையாண்டார்கள். இதை நாம் முரண்பாடு என்றோ கடினம் என்றோ ஐயோ இது ஏதோ மாறிவிட்டது என்றோ வாதிடுவது எந்த விதத்திலும் நியாயமாக இருக்காது. அதே போல இதே பிரின்சிபல்ல இன்னொரு சில பகுதியை நாம் பார்க்க முடியும். இந்த விதமாக ஒரு வசனத்தினுடைய ஒரு பகுதியை ஒரு பகுதியை மட்டும் எழுத்தாளர்கள் புதிய ஏற்பாட்டில் எடுத்து கையாண்டதையும் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் எப்படி செய்தார் அதை நாம் எங்கே பார்ப்போம் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:18 வசனத்தை படிப்போமானால் அங்கே இயேசு தோல் சுருளை எடுத்து ஏசாயா புஸ்தகம் 61:1 2 வசனங்களிலே ஒரு பகுதியை மட்டும் படிக்கின்றார். இயேசுவை அவனமாக சில இடத்திலே ஒரு பழையாட்டு வசனத்தினுடைய ஒரு பகுதியை படித்து இன்னொரு பகுதியை அந்த இடத்திலே விட்டிருக்கின்றார். அதே போலதான் மற்ற எழுத்தாளர்களும் தேவைக்கேற்ற வசன பகுதிகளை மட்டும் எடுத்தார்கள், மற்ற பகுதிகளை அந்த இடத்திலே பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர்கள் அது அந்த இடத்திற்கு தேவையில்லை என்று அவர்கள் கருதினார்கள். ஆகவே இதையும் ஒரு முரண்பாடாக நாம் எடுக்க முடியாது. நீங்கள் படியுங்கள், வேண்டுமென்றால் வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:18 18:19 படித்துவிட்டு அது ஏசாயாவிலே எப்படி வருகின்ற பாருங்கள். ஏசாயா 61:1 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நலங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் திருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நலங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்கார இடத்துல கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள 61:1 படிச்சு பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், திருமணப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுகின்றவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்களையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும்
துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். பாருங்க, இயேசு என்ன செய்தார் என்றால், 61 பகுதியையும் சாரி 61 பகுதியையும் 2 பாதியையும் தான் படித்தார். மிச்சமுள்ள பகுதியை அந்த இடத்துல விட்டு விடுகிறார். ஏன் அப்படி விடுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை ஊழியத்திலே அந்த ஒரு பகுதியும் தான் நிறைவேறும், மற்ற பகுதி 2 நிறைவேறும் என்று அவர் எண்ணினபடியினாலே அதை அவர் வாசிக்கவில்லை. இதே போலத்தான் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் பல வேளைகளிலே பழைய ஏற்பாட்டுடைய வசனத்தினுடைய ஒரு பகுதியை மேற்கோள் காட்டிவிட்டு இன்னொரு பகுதியை விட்டு விடுவார்கள். அது காரணம் என்னவென்றால், அந்த இடத்திலே அவர்களுடைய பார்வையில் அது தேவையில்லை என்று கருதி இருக்கலாம். தேவனும் அதை அங்கீகரித்திருக்கின்றார். அவ்வளவுதான். ஆகவே அப்படிப்பட்ட இடங்களை எடுத்து விட்டு விட்டு முரண்பாடு என்று வாதிப்பது சரியானது அல்ல. சிலர் அப்படி தவறான முறையிலே வேத வசனத்தை அணுகுகிறார்கள். நாம் அப்படி செய்யக்கூடாது. ஞானத்தோடு வேத வசனங்களை அணுக வேண்டும். இவ்வளவாக வசன பகுதிகளை தவறான பார்வையில் அணுகிறவர்களை நாம் அன்போடு அவர்களுக்கு இதை விளக்கி கூற வேண்டும். அதுபோல வேறு சில இடங்களிலே பழையற்பாட்டிலே உள்ள 2 பகுதிகளில் உள்ள கருத்தை எடுத்து ஒன்றாக்கி புதிய ஏற்பாட்டிலே 1 சொல்லியிருப்பார்கள். அதாவது 2 வருகிற பகுதி, 2 பழையற்பாட்டு எழுத்தாளர்கள் எழுதின ஒரு செய்தியை அதனுடைய சாராம்சத்தை எடுத்து சிலவேளை அந்த வார்த்தைகளே ரெண்டையும் கலந்து எடுத்து புதிய ஏற்பாட்டிலே 1 கொடுத்திருப்பார்கள். ஏனென்றால் அந்த 2 செய்தியும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் கருதினபடினாலே அதை எடுத்து இங்கே புதிய ஏற்பாட்டிலே அவர்கள் 1 சொல்வார்கள். காரணம் என்னவென்றால், அந்த 2 செய்தியும் 1 நிறைவேறுகிறதாக வருகிறது. மேலும் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று கருதினார்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டு 2 திரும்ப திரும்ப மேற்கோள் காட்டாமல் அந்த 2 கருத்துக்களை மட்டும் எடுத்து 1 கொடுத்தார்கள். அதற்கு நாம் ஒரு வசன பகுதியை பார்ப்போமானால், மத்தேயு 2:6 படித்து விட்டு, மீகா 5:2, 2 Samuel 5:2 படிப்போமானால், அந்த 2 உள்ள செய்தியும் இங்கே ஒன்றாக 1 நிறைவேறுவதாக காட்டப்படும். 2:6 இருக்கிற கருத்து மீகா 5:2 மற்றும் 2 Samuel 5:2 தொடர்புடையது. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியில் நான் எழுந்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள 1000களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே கர்த்தர், என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனா இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். அப்போ எழுத்தாளர் என்ன பண்ணுகிறார் என்றால், இந்த 2 அல்ல 2 இருக்கிறதான கருத்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக கருதி மத்தேயு அதை ஒன்றாக 1 அந்த 2 செய்தியும் ஒன்றுபடுத்துகின்றார். அது செய்தியை வலியுறுத்துவதற்காக ஒன்று, 2 இங்கே நிறைவேறுவதாக மேற்கோள் காட்டுவதற்காக இவனமாக செய்தார்கள். ஆகவே இவனமாக இருப்பதையும் முரண்பாடு என்று நாம் வாதிட முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் சில பழைய ஏற்பாட்டு வசன பகுதிகளை புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் புதிய கோணத்தில் அணுகினார்கள். அதை கூட நாம் எங்கே பார்க்க முடியும் என்றால், ஓசியா 11:1 படித்துவிட்டு நீங்கள் மத்தேயு 2:15 படியுங்கள். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஓசியா 11:1 படிங்க. இஸ்ரவேல் இளைஞனாக இருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். பாருங்க, ஓசியா
இந்த இடத்துல இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து அடிமைப்பட்டு வந்ததை சொன்னதாக கருதலாம். ஆனால் அந்த செய்திக்கு ஒரு புதிய கோணத்தை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு மத்தையை கொடுக்கின்றார். ஆகவே இது முரண்பாடு அல்ல. ஏனென்றால் இயேசு எகிப்திற்கு சென்று வந்தார். இங்கே ஏரோது அவரை கொலை செய்ய முயற்சித்த போது யோசேப்பு மரியாளமாக இயேசுவை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு தப்பிச் சென்றார்கள். அங்கு சில ஆண்டுகள் இருந்துவிட்டு மீண்டும் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு வருகிறார்கள். அப்படி வரும்போது மத்தேயு என்ன செய்கிறார்கள் என்றால், எப்படி இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்துவிட்டு மீண்டு வந்தார்களோ, திரும்ப தங்கள் சொந்த தேசத்திற்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு வந்தார்களோ, அதற்கு ஒப்பிட்டு ஒரு புதிய பார்வையை அந்த வசனத்துக்கு கொடுக்கின்றார். ஆக இதை முரண்பாடு என்று நாம் சொல்ல முடியாது. இது எல்லா காலத்திலும் எல்லா எழுத்தாளர்களும் உலக நிகழ்வுகளை தங்கள் பார்வையிலே, தங்கள் கோணத்திலே, தங்களுடைய தலைமுறை மக்களுக்கு கொடுப்பது இயல்பு. அதே பார்வையைத்தான் மத்தேயு ஓசியா 11:1 கொடுக்கின்றார். ஆகவே இதை முரண்பாடாக வாதிடுவது தவறு. ஒரு எழுத்தாளர் எப்படியெல்லாம் பழங்கால செய்திகளை தன்னுடைய பார்வையிலே பார்க்கின்றார் என்பதை நாம் அறிந்திருப்போமானால் இதை ஒரு முரண்பாடாக சொல்ல மாட்டோம், கருத மாட்டோம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் யாராவது நம்மிடம் இப்படிப்பட்ட நாம் ஏற்கனவே பார்த்த வசனங்களை கொண்டு வந்து இங்கே முரண்பாடு இருக்கிறது, இங்கே மாற்றம் இருக்கிறது என்று வாதிடுவார்களானால், நாம் இப்போது பார்த்த வண்ணமாக அவர்களுக்கு தெளிவாக அந்த பதில்களை விளக்கி சொல்ல வேண்டும். அடுத்ததாக நாம் ஒரு 10வது பதிக்கு செல்கின்றோம். 10வது பதி என்னவென்றால், ஒரே நிகழ்வை 2 கோணங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குமானால் அதை தவறாக கருதக்கூடாது. அப்படி என்றால் ஒரு நிகழ்வு, அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்வு நடந்த பின்பு 2 எழுத்தாளர்கள் அதை 2 கோணங்களிலே 2 பார்வையோடு எழுதியிருப்பார்கள். சிலர் என்ன செய்வார்கள் என்றால், இப்படிப்பட்ட பகுதிகளை தேடி கண்டுபிடித்து வைத்துவிட்டு, பாருங்கள் அந்த எழுத்தாளர் இப்படி எழுதியிருக்கின்றார், இந்த எழுத்தாளர் இப்படி எழுதியிருக்கின்றார், அல்லது அந்த புத்தகத்தில் இப்படி இருக்கிறது, இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கிறது, ஆகவே இதிலே முரண்பாடு இருக்கிறது என்று நம்மிடம் கேட்பார்கள். அப்படி கேட்கும்போது நாம் முதலாவது அந்த வேத வசன பகுதியை படிக்க வேண்டும். படித்து பார்ப்போமானால், கவனமாக படித்தோமானால் அங்கே முரண்பாடு இருக்காது. ஒரு எழுத்தாளர் ஒரே சம்பவத்தை ஒரு கோணத்தில் எழுதுகின்றார், இன்னொரு எழுத்தாளர் இன்னொரு கோணத்தில் எழுதுகின்றார். இதை நாம் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, ஒரு பத்திரிகையாளர், 2 பத்திரிகையாளர்கள் ஒரே சம்பவத்தை தங்கள் தங்கள் பார்வையிலே தாங்கள் எவைகளை முக்கியப்படுத்தி பார்க்கின்றார்களோ அந்த கோணத்தில் எழுதுவார்கள். இப்போது கூட பாருங்கள், நாம் நம்முடைய அரசியல் சூழல்கள், தேர்தல் நிமித்தமாக அதிகமாக அன்றாட அரசியல் நிகழ்வுகள் நடக்கின்றன. அதை குறித்து ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும், ஏன் பத்திரிகைகளிலே கூட அநேக விதமான வாத பிரதிவாதங்கள், கருத்துகள் பல்வேறு அரசியல் விமர்சகர்களால் பகிரப்பட்டு வருகின்றன. நமக்கு தெரியும். பாருங்கள், ஒரே சம்பவத்தை ஒவ்வொரு அரசியல் விமர்சகர்களும் பல்வேறு கோணத்திலே அணுகிறார்கள். ஆகவே அது தவறாகி போய்விடாது. நாம் சரியாக சொல்வதானால், இப்போது கூட மதிப்புக்குரிய சசிகலா அவர்கள் அரசியல் இருந்து ஓய்வு பெறுவதாக சொன்னார்கள். அதற்கு முன்பாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலிருந்து விலகுவதாக சொன்னார்கள். பாருங்கள், இந்த ரெண்டும் ஒரே ஒரு ரெண்டு சம்பவங்கள், அல்லது ஒரு சம்பவம் ரஜினியுடைய அரசியல் விலகுதலை எடுத்துக்கொண்டோமானால், அந்த ஒரே சம்பவத்தை ஒவ்வொரு அரசியல் விமர்சகர்களும் பல்வேறு கோணங்களிலே அலசினார்கள், தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். அதுபோலத்தான் பைபிளிலே கூட இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே நடந்த சில சம்பவங்களை, அல்லது வேறொருடைய வாழ்வில் நடந்த சம்பவங்களை வேதாகமும் அதை பதிவு செய்யும் போது, அதை பதிவு செய்த எழுத்தாளர்கள் தங்கள் தங்கள் பார்வையிலே, தங்கள் தங்களுடைய பார்வையின் கோணத்திலே அதை பதிவு செய்தார்கள். ஆகவே அதை முரண்பாடு என்று வாதிப்பது முற்றிலும் தவறான வாதமாக இருக்கும். ஆகவே நாம் அப்படிப்பட்ட வசன பகுதிகளை காணும்போது
அதில் முரண்பாடு இல்லை என்று நம்முடைய கேள்வி கேட்பவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை நாம் எங்கே பார்க்கலாம் என்றால், ரெண்டு வசன பகுதிகளை இப்போது ஒப்பிட்டு பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:1-6 எடுங்கள். பின்பு அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 20:12 எடுங்கள். ரெண்டு வசன பகுதியை நீங்கள் எடுத்து வைத்து விட்டு ஒருவர் மத்தேயு 28:5 படியுங்கள். பின்பு அதே யோவான் சுவிசேஷத்தில் 20:12 படியுங்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். 20:12 இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தருளா இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கதை கண்டாள். பாருங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் இதை ஏற்கனவே கேட்டிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது, ஆனாலும் சில வேளைகளிலே சிலர் என்ன செய்வார்கள் என்றால், இந்த ரெண்டு வசன பகுதியும் எடுத்து நம்மிடம் கொண்டு வந்து பாருங்கள், மத்தேயிலே ஒரு தூதன் இருந்ததாக வருகின்றது, யோவான்லே ரெண்டு தூதன் வந்ததாக வருகின்றது, ஆகவே உங்களுடைய பைபிளிலே பொய் இருக்கிறது, முரண்பாடு இருக்கிறது, தவறு இருக்கிறது என்று நம்மிடம் காட்டுவார். ஆனால் அவர்களுக்கு நம் அன்போடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ரெண்டு வசன பகுதியிலும் எந்த முரண்பாடும் கிடையாது. ஏனென்றால் முதலாவதாக இந்த வசனம் இந்த சம்பவம் நடந்த சூழலை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவரை பார்க்க சென்றவர்கள் கண்ட நிகழ்வு தான் அது. அதிலே மத்தேயு என்ன செய்கிறார் என்றால், அந்த கல்லறை திறந்து அந்த கல்லை புரட்டி அந்த தூதன் கல்லறை அருகே இருந்ததை பதிவு செய்கின்றார். நீங்கள் அதை கவனமாக படிக்க வேண்டும். நீங்கள் நேரம் இருக்கும்போது வீட்டிலே அதை படியுங்கள். 28:1-6 உள்ள வசன பகுதிகளை கவனமாய் படித்தீர்களாயில், மத்தேயு தூதர்கள் கல்லறை அருகே நின்றதை சொல்லுகின்றார். யோவான்லே அந்த சம்பவத்தை அடுத்து கல்லறைக்கு உள்ளே இருந்த ரெண்டு தூதர்களை குறித்து பேசுகின்றார். பாருங்க, அதை நீங்கள் கவனமா ரெண்டு வசனத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு படியுங்கள். வேண்டுமென்றால் நாம் மத்தேயு 28:5 படிங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். முதல்ல படிச்சு வந்தீங்கன்னா, ஓவினால் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், கவனமா படிங்க, விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்துடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். எங்க சம்பவம் வெளியே நடக்கிறது. நீங்கள் யோவான்ல வந்தீர்கள் என்றால் யோவான திரும்ப படிங்க. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுளை தரித்தருளாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கதை கண்டாள். பாருங்க, கவனம் பாருங்க, மத்தையும் வெளியில இருந்த கல்லை புரட்டி தள்ளிய ஒரு தூதனை பற்றி பேசுகின்றார். யோவான் கல்லறைக்கு உள்ளாக இயேசுடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே தலைமாட்டிலும் கால் மாட்டில் இருந்த தூதர்களை குறித்து பேசுகின்றார். முதல்ல இந்த வித்தியாசத்தை புரிய வேண்டும். இரண்டாவது, ஏன் மத்தை ஒரு தூதனை குறித்து பேசுகிறார் என்றால், மத்தேயு அந்த பேசின தூதனை மட்டும் மையப்படுத்தி பேசுகின்றார். கூட இருந்த தூதனை குறித்து அவர் எதுவும் சொல்லவில்லை. இன்னும் சொல்வதானால், ஒரே ஒரு தூதன் தான் அங்கே வந்தார் என்று மத்தேயு சொல்லியிருந்தால் மட்டும்தான் அங்கே முரண்பாடு வரும். ஆனால் மத்தேயு ஒரே ஒரு தூதன் மட்டும் வந்தார் என்று சொல்லவில்லை. அவர் பேசின தூதனை மட்டும் பதிவு செய்கின்றார். யோவான் மொத்தத்திலே அங்க வந்த ரெண்டு தூதர்களையும் சொல்லிவிட்டு அவர் உள்ளே இருந்ததையும் விளக்கிவிட்டு அவர்கள் அந்த தூதனிலே ஒருவன் பேசினதை பதிவு செய்கிறார். அவ்வளவுதான். ஆகவே இந்த ரெண்டு வேத வசன பகுதிகளிலும் முரண்பாடு எதுவும் இல்லை. மத்தேயு பேசின தூதனை மட்டும் ஒரு தூதன் என்று சொல்லி முடித்து விடுகிறார்.
யோவான் உள்ளே இருந்த ரெண்டு தூதர்களையும் சொல்லிவிட்டு தூதன் சொன்ன செய்தியையும் பதிவு செய்கிறான். ஆகவே இந்த ரெண்டு வசன பகுதியிலும் எந்த முரண்பாடும் இல்லை. மத்தேயு வந்து ஒரே ஒரு தூதன் மட்டும்தான் கல்லறை அருகே இருந்தான் என்று சொல்லியிருந்தால் முரண்பாடு இருக்கிறது என்று கருத முடியும். ஆனால் மத்தேயு அப்படி சொல்லவில்லை. மத்தேயு ஒரு தூதன் வந்தான், அந்த பெண்களோடு பேசினான் என்று சொல்கிறார். மேலும் அவன் வெளியே இருந்த தூதனை பேசுகின்றான். யோவான் கல்லறைக்குள்ளே இருந்த ரெண்டு தூதர்களை சொன்னார். ஆகவே இதுல எந்த விதமான முரண்பாடும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 11வது விதியாக நாம் பார்ப்பதானால், வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து தகவல்களையும் பைபிள் அங்கீகரித்ததாக அல்லது தேவன் அங்கீகரித்ததாக கருதக்கூடாது. அதை நாம் எப்படி பார்ப்போம் என்றால், பைபிளிலே 66 புஸ்தகங்களிலும் ஏராளமான தகவல்கள், நடந்தவைகளும் நடக்க போகிறவைகளும் அல்லது அந்த காலத்திலே நடந்து கொண்டிருந்தவைகளும் எழுதப்பட்டது. அப்படி எழுதும்போது ஒரு சில தகவல்கள் நாம் அறிந்து கொள்வதற்காக தேவன் விரும்பாமல் இருந்தாலும், அல்லது கிறிஸ்தவத்திலே கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு அல்லது வேதா புஸ்தகத்தை எழுதின எழுத்தாளர்களுக்கு அந்த சம்பவங்களை குறித்ததான எதிர்மறை கருத்து இருப்பினும் கூட அவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பதிவு செய்தார். அப்படி சொல்வதாயிருந்தால் பல சம்பவங்களை சொல்ல முடியும். குறிப்பாக ஒன்றை மட்டும் நான் இங்கே மேற்கோள் காட்டுகின்றேன். சாத்தான் வந்து ஏதெனிலே பொய் பேசுகிறான், அப்படித்தானே? ஆதாமோடும் ஏவாளோடும் பொய் பேசி ஆண்டவர் சொன்ன செய்தியுடைய சாராம்சத்தை புரட்டி அவர்களை பாவத்திலே உழவிக்கின்றார். ஆனால் சாத்தான் கூறின அந்த வார்த்தைகளை பைபிள் பதிவு செய்கிறது. சாத்தானுடைய செயல் தேவனுக்கு விருப்பமானதல்ல, சாத்தான் சொல்லிய பொய்யும் தேவனுக்கு விருப்பமானதல்ல, அல்லது வேதாகமத்தை எழுதிய எந்த ஒரு வேதாகம எழுத்தாளருக்கும் அந்த சாத்தான் கூறிய பொய்யிலோ அவனுடைய செய்தியிலோ உடன்பாடு இல்லை. ஆனால் என்ன செய்தார்கள் என்றால், சாத்தான் சொன்ன வார்த்தைகளை அப்படியே பைபிளிலே பதிவு செய்தார்கள். இதற்கு சாத்தான் சொன்னதை அங்கீகரிப்பதற்கா? இல்லை, சாத்தான் சொன்னதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படியெல்லாம் மக்களை ஏற்கனவே வஞ்சித்திருக்கின்றான் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக பிற்கால சந்ததியினர் சாத்தானுடைய செயல்பாட்டை அறிந்து கொள்வதற்காக அதை பதிவு செய்தார்கள். ஆனால் சாத்தான் சொன்ன வார்த்தைகளை பைபிளிலே மேற்கோள் காட்டி எழுதிய ஒரே காரணத்துக்காக சாத்தானுடைய செயலை பைபிள் அங்கீகரித்ததாக கருதக்கூடாது, அல்லது தேவன் அங்கீகரித்ததாக கருதக்கூடாது. மேலும் அந்த வார்த்தைக்காக அவன் தண்டிக்கப்பட்டான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்க தகவல்கள் அல்லது அவைகளை நாம் ஆய்வு செய்யும் போது அல்லது தியானிக்கும் போது அல்லது விளங்கிக் கொள்ள முயற்சிக்கும் போது அந்த குறிப்பிட்ட தகவலை தேவன் மனிதனுடைய தகவலுக்காக மட்டும் எழுதியிருக்கின்றாரா அல்லது நமக்கு எச்சரிக்கையாக எழுதியிருக்கின்றாரா என்று நாம் கவனிக்க வேண்டும். ஸோ நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து தகவல்களையும் அல்லது சில குறிப்பிட்ட தகவல்களை தேவன் விரும்பாமல் இருப்பினும், அவருடைய பரிசுத்த குணத்திற்கு முரண்பாடாக இருப்பினும், மனிதர்கள் அறிந்து எச்சரிக்கையாய் வாழ வேண்டும் என்பதற்காக அதை பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக 12வது விதியாக நாம் படிப்போமானால், பைபிளுடைய இலக்கிய நடை அல்லது விஞ்ஞான சொற்களை விட அன்றாட சாதாரண பேச்சு வழக்கு சொற்களையே பயன்படுத்தி எழுதப்பட்டுள்ளது. இதன் பொருள் என்னவென்றால், வேதவசனத்தை வேதாகம எழுத்தாளர்கள் எழுதும் போது இலக்கிய சுவை, அதாவது சிலர் இப்படி சொல்வார்கள், பைபிள் இஸ் எ லிட்ரேச்சர் என்று சொல்வார்கள். ஓரளவுக்கு அது உண்மைத்தான்.
ஏனென்றால் வேதாகமத்திலே பலவிதமான இலக்கிய சுவை அதில் இருக்கின்றது. ஆனால் எழுத்தாளர்கள் வேத புஸ்தகத்தை எழுதும் போது இலக்கிய சுவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு இலக்கிய நூலாக மட்டும் எழுதவில்லை. அல்லது பைபிளில் சில விஞ்ஞான உண்மைகள் உள்ளன, ஆனால் விஞ்ஞானத்தை விளக்க வேண்டும் என்பதற்காக விஞ்ஞான விதிகளுக்கு உட்பட்டு பைபிள் எழுதப்பட்டதில்லை. அப்படியானால் பைபிளை என்ன கோணத்தில் எழுதினார்கள் என்று கேட்டால், சாதாரண மக்கள் உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனும் சாதாரண பேச்சு வழக்கிலே தேவனுடைய செய்தி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்றாட பேச்சு வழக்கை பயன்படுத்தி தான் வேத புஸ்தகங்கள் பெரும்பாலும் எழுதப்பட்டன. ஒரு சில கவிதை நூல்களை தவிர பெரும்பான்மையான நூல்கள் சாதாரண மனிதர்கள் பேசுகிற பேச்சு நடையை பயன்படுத்தி எழுதப்பட்டன. குறிப்பாக புதிய ஏற்பாட்டினுடைய நிருபங்கள், சுவிசேஷ பகுதி அனைத்துமே பேச்சு வழக்கை பயன்படுத்தி எழுதப்பட்ட நூல்கள். எதற்கு இதை நாம் இந்த விதியை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு சிலர் ஏதாவது ஒரு வசன பகுதி எடுத்து வைத்துக் கொண்டு இது விஞ்ஞானத்துக்கு ஒத்துவருமா என்று கேட்பார். சில வேளை அது மேம்போக்காக பார்க்கும் போது விஞ்ஞானத்துக்கு ஒத்து வராது அல்லது ஒத்து வராத போல காணப்படும். ஏனென்றால் விஞ்ஞானத்தை விளக்குவதற்காக அந்த வசன பகுதி எழுதப்படுவதில்லை, நடந்த சம்பவத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதியது. நாம் அதை எங்கே பார்க்கலாம் என்றால், யோசுவா 10:12 படியுங்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்றான். இந்த வசனத்தை எடுத்து நம்மளோட என்ன கேட்பார் என்றால், இது விஞ்ஞானப்படி சரியா, இஸ் இட் சயின்டிபிகலி ப்ரூவன் என்று கேட்பார். பாருங்கள், இது ஒரு நடந்த சம்பவம் என்று முதலாவது நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நடந்த சம்பவத்தை விஞ்ஞான ரீதியாக விளக்குவதற்கு யோசுவா எழுதவில்லை, அல்லது அதை இந்த சம்பவம் நடந்ததை பார்த்த ஒருவர் எழுதவில்லை. ஆனால் இந்த சம்பவம் இப்படி நடந்தது என்பதை மட்டும் அங்கே பதிவு செய்கிறார். இட் இஸ் எ ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட், நாட் எ சயின்டிபிக் ரெக்கார்ட். அது ஒரு சரித்திர நிகழ்வு அல்லது நடந்த நிகழ்வுடைய பதிவு தானே தவிர, நடந்த நிகழ்வை விஞ்ஞான ரீதியாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே எழுதவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட சில வசன போதிகள் பைபிளில் இருக்கின்றன. இதை படிக்கும்போது நாம் அதை ஒரு சரித்திர நிகழ்வாக மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும், விஞ்ஞானத்தை அங்கே தேடக்கூடாது. சரி, அப்படியானால் பைபிள் விஞ்ஞானத்துக்கு முரண்பாடானதா? இல்லை. பைபிள் விஞ்ஞானத்துக்கு முரண்பாடானதல்ல, ஆனால் பைபிள் பதிவு செய்த தகவல்கள் விஞ்ஞானத்திற்காக விஞ்ஞான கோட்பாடின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டவள் அல்ல. அது சாதாரண மனிதனுடைய பார்வையிலே நடந்த சம்பவத்தை நான் பதிவு செய்கின்றேன், அத்தோடு முடித்துக் கொள்ள வேண்டும். சரி, அப்படியானால் இதை விஞ்ஞான அடிப்படையில் விளங்கிக் கொள்ள முயற்சிக்க கூடாதா? முயற்சிக்கலாம். அதற்கு வேதவசனத்தை இன்னும் ஆய்வு செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், விஞ்ஞானத்தை குறித்து அறிந்திருக்க வேண்டும். பின்பு எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதற்காக ஒரு விஞ்ஞானத்தை ஒப்பிட்டு விட்டு ஒரு சரித்திர நிகழ்வை முரண்படுவது போல நாம் சித்தரிக்க முயலக்கூடாது. யோசுவாவுடைய காலத்தில் நடந்த செய்தியை யோசுவா பதிவு செய்தார், அவ்வளவுதான். விஞ்ஞானத்துக்கு உட்பட்டு அதை விளக்குவதற்கு நாம் வேண்டுமென்றால் பிற்காலத்தில் முயற்சி செய்யலாம். இன்று பலர் அதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள், ஏற்ற வேளையில அதற்குரிய விளக்கங்கள் கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்குமானால் நாம் இன்னொரு வகுப்புல அதை குறித்து விரிவாக படிக்கலாம். அந்த யோசுவா சூரியனை எப்படி நிறுத்தினார், அல்லது நிறுத்தப்படவில்லையா, அல்லது அதை வேறு பார்வையிலே சொல்லப்படுகிறதா என்பதை குறித்து நாம் இன்னொரு பகுதியிலே விவாதிக்கலாம். ஆகவே வேத வசனத்தில் உள்ள பகுதிகளை விஞ்ஞானத்தின் பார்வையிலே அணுகுவதை விட, அல்லது அணுக முயற்சிப்பதை விட, அது நடந்த நிகழ்வுடைய பதிவு என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நடந்த நிகழ்வுடைய பதிவு என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு பிரச்சனை வராது. பிற்பாடு தேவையானால் அதற்கு விஞ்ஞான விளக்கங்களை நாம் கொடுக்கலாம், ஆய்வு செய்யலாம், விஞ்ஞானிகளோடு பேசி
அந்த பகுதிகளை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம். ஸோ ஆகவே எந்த ஒரு பகுதியும் விஞ்ஞானத்தின் பார்வையிலே புரிவதை விட சம்பவத்தின் பார்வையிலே, எழுத்தாளரின் பார்வையிலே, நிகழ்ச்சியின் பதிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 13வது விதியாக நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது, ஒரு எண்ணை அல்லது கூட்டுத்தொகையை பைபிள் குறிப்பிடும் போது சில எழுத்தாளர்கள் அந்த தொகையை முழுமைப்படுத்தி பதிவு செய்திருப்பதை தவறு என நாம் கருதக்கூடாது. இது என்னவென்றால், பைபிளில் சில வசன பகுதிகளை படிக்கும்போது எண்களுடைய கூட்டுத்தொகையை அல்லது தொகை அல்லது எண்ணிக்கையை பதிவு செய்திருப்பார்கள். ஒரு யுத்தத்தில் எத்தனை பேர் செத்தார்கள் என்று பதிவு செய்திருப்பார்கள், அல்லது எத்தனை பேர் கூடாரத்தில் இருந்தார்கள் அல்லது வனாந்தரத்தில் இருந்தார்கள் என்றெல்லாம் பதிவு செய்திருப்பார்கள். அப்படிப்பட்ட பல்வேறு விதமான எண்ணிக்கைகள், கூட்டுத்தொகைகள் பைபிளிலே பழைய ஏற்பாட்டிலும் பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்க முடியும். அப்படி பதிவு செய்யும் போது சில எழுத்தாளர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த எண்ணிக்கையினுடைய அக்யூரேட் நம்பரை சொல்லாமல் பொத்தாம் பொதுவாக ஒரு தொகையை சொல்லி முடிப்பார்கள். அது பேச்சு வழக்கு. நாம் கூட பாருங்கள், இன்றைக்கு ஒருவேளை ஒரு கூட்டத்திலே 10,000 பேர் கலந்து கொண்டார்கள் என்று வைத்துக்கொள்ளோம். ஆனால் சரியாக எண்ணி பார்த்தால் எத்தனை பேர் இருப்பார்கள்? 9,030-40 இருப்பார்கள், அல்லது 10,050 பேர் இருக்க முடியும். ஆனால் பொதுவாக பேச்சு வழக்கில் நாம் என்ன சொல்லுவோம், 10,050 பேர் இருந்தார்கள் சொல்ல மாட்டார்கள். சொல்லலாம், சொல்லக்கூடாது என்று அல்ல, சொல்லலாம். ஆனால் பேச்சு வழக்கிலே நாம் ஒரு மீட்டிங், ஒரு கூட்டத்துக்கு சென்று விட்டு நம்முடைய நண்பர் அதை குறித்து கேட்டால் என்ன சொல்லுவோம், 10,000 பேர் வந்திருப்பாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? இது பேச்சு வழக்கு. அதே முறையை பயன்படுத்தி பைபிளில் சில எழுத்தாளர்கள் விஞ்ஞானபூர்வமாக அந்த சரியான எண்ணிக்கையை சொல்லாமல் மேலோட்டமாக ஒரு எண்ணிக்கையை சொல்லுவார்கள். அதை நாம் எங்கே பார்க்கலாம் என்றால், பொதுவாக நாம் சொல்லுவோம், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் என்று சொல்லுவோம். அது பேச்சு வழக்கிலே சொல்வதாக நாம் கருத முடியும். ஆனால் இன்னொரு எழுத்தாளர் சொல்வார், அவர்கள் 430 ஆண்டுகள் இருந்தார்கள் என்று சொல்வார். இதை ரெண்டும் எடுத்துக்கொண்டு சிலர் சொல்வார்கள், ஐயோ முரண்பாடு வந்துவிட்டது என்று சொல்வார்கள். இதுல ஒரு முரண்பாடும் இல்லை. ஒருவர் சரியாக அவர்கள் இருந்த 430 ஆண்டை சொல்லுகிறார், இன்னொருவர் பேச்சு வழக்கில் 400 ஆண்டுகள் இருந்தார்கள் என்று தோராயமாக சொல்லுகிறார். ஆகவே இது ஒரு பெரிய தவறாக, ஒரு முரணாக எடுப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. ஏனென்றால் இது அன்றாட நிகழ்வுகளே, நாம் அனைவரும் பேசுற பேச்சு வழக்கு. ஆகவே அதே போலத்தான் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதை நாம் ஒரு முரண்பாடாக கருத கூடாது. இப்படிப்பட்ட பகுதிகள், ஒரு சில பகுதிகள் பைபிளில் இருக்கின்றன. பிற்காலத்திலே நாம் நேரம் கிடைக்குமானால் ஒவ்வொரு பகுதிகளாக நாம் தியானிக்கலாம். அடுத்தது 14வது விதியாக பார்க்க வேண்டியது, பைபிள் நூல்கள் பல்வேறு இலக்கிய வடிவங்களை பயன்படுத்தி எழுதப்பட்டுள்ளது என்பதை கவனிக்க வேண்டும். அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், நாம் பைபிளிலே பழைய ஏற்பாட்டிலே 39 நூல்கள், புதிய ஏற்பாட்டிலே 27 நூல்கள், மொத்தமாக 66 நூல்கள் இருக்கின்றன. கத்தோலிக்க பைபிளில் எண்ணிக்கை வித்தியாசம் உண்டு. இப்போது நமக்கு அதல்ல பிரதானம். நம்முடைய பைபிளில் இருக்கிற 66 புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 66 புஸ்தகங்களை நாம் இலக்கிய பார்வையோடு வகைப்படுத்துவோமானால், இந்த 66 புஸ்தகங்களிலும் சரித்திரங்களை சொல்லுகிற புஸ்தகங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ஆதியாகமம், யாத்திராமுகம் போன்றவைகள் சரித்திரத்தை பதிவு செய்த புஸ்தகங்களாக இருக்கின்றன. அதுபோல சில 1 சாமுவேல், 2 சாமுவேல் இவை எல்லாமே சரித்திர புஸ்தகங்கள், ராஜாக்கள் புஸ்தகங்கள், இவை எல்லாமே சரித்திர புஸ்தகங்கள். ஆகவே அவைகள் சரித்திர நடையில் எழுதப்படும் அல்லது உரைநடை வடிவில் எழுதப்படும். அடுத்ததாக யாக்கோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு போன்ற புஸ்தகங்கள் பாடல் வடிவிலே, கவிதை நடையிலே எழுதப்பட்டவைகள்.
அதுபோல தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வருவோமானால் சரித்திரம் பாடல் வடிவம் எல்லாவற்றையும் கலந்து தீர்க்க தரிசன இலக்கிய வகை என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே ப்ராபர்டிகள் லிட்ரேச்சர் என்று சொல்வார்கள். அது ஒரு சிறப்பு இலக்கிய வகை, அந்த வகையில் எழுதியிருப்பார்கள். அதுபோல நாம் புதிய பாட்டுக்கு வருவோமானால் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அப்போஸ் நடவடிக்கை புஸ்தகங்கள், இந்த ஐந்தும் சரித்திர புஸ்தகங்களாக கருதப்படுகின்றன. அடுத்து வருகிறவைகள் நிருபங்கள், அவைகள் நிருப கடிதங்கள் வடிவில் எழுதப்பட்டவை. கடைசி வருகிற வெளிப்படுத்தல் புஸ்தகம் தீர்க்க தரிசன இலக்கிய வடிவில் எழுதப்பட்டது. இப்படி பைபிள் பல்வேறு இலக்கிய வகையை கலந்து எழுதப்பட்டுள்ள பகுதிகள் இருக்கின்றன. ஆகவே நாம் வசனத்தை புரியும் போது அந்த வசன பகுதி எந்த இலக்கிய வடிவத்திலே எழுதப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கவனித்து அந்த வசன பகுதியை விளங்க வேண்டும், விளக்க வேண்டும். சில வேளைகளில் சிலர் அப்படி செய்யாமல் பாடல் பகுதிகளை இலக்கிய பாடல் பகுதிகள் இருக்கிற ஒரு வசனப்பத்தை எடுத்து சரித்திர பகுதியை போல விளக்குவார்களானால் அது தவறான இடங்களிலே சென்று முடிந்துவிடும். இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்யாமல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதை எப்படி சொல்ல முடியும் என்றால், நீதிமொழிகள் 8 படிப்போமானால் அங்கே ஞானம் தன் வீட்டை கட்டி என்று ஞானத்தை குறித்து ஒரு அருமையான ஒரு கட்டுரை வரும். நீதிமொழிகள் 8 நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் அப்படியெல்லாம் அங்கே பார்ப்போம். அந்த இடத்திலே ஞானம்தான் அங்கே பேசுகிறதாக வரும். ஆனால் சிலர் அதை புரியாமல் தவறாக விளக்குவார்கள். நீதிமொழி 8 உள்ள இலக்கிய வகையானது பர்சானிபிகேஷன் என்று சொல்வார்கள். அதாவது உயிரற்ற ஒரு பொருளுக்கு உயிர் உள்ள ஒரு மனிதர் பேசுவது போல ஒரு வடிவத்தை கொடுத்து எழுதுகிற ஒரு இலக்கிய வகை. சாலமோன் அந்த இடத்திலே ஞானத்தை ஒரு மனிதனாக பாவித்து அங்கே எழுதியிருப்பார். அதை சிலர் புரியாமல் அங்கே வருகிற மனிதனை இயேசுவோடு ஒப்பிடுவார்கள். வேத வசனத்தை நன்றாக ஆய்வு செய்த அநேக வேத அறிஞர்கள் அதை அப்படி செய்வதில்லை. இன்னும் நாம் ஆங்கில பைபிளில் அதை படிப்போமானால் அங்கே ஞானத்தை ஹி என்று சொல்லாமல் ஷி என்று சொல்லியிருப்பார்கள். தமிழில் அது அவர் என்று வருகிறபடினாலே அவர் சில குழப்பத்துக்கு காரணமாக இருக்கின்றது. ஆனால் அந்த இலக்கிய வடிவம் பர்சானிபிகேஷன் என்பதை அறிந்து அந்த வசனத்தை விளக்குவோமானால் அதை நாம் சரியாக புரிய முடியும். மேலும் யூதர்கள் கூட யூத ரபிமார் யூத அறிஞர்கள் நீதிமொழி 8 தங்கள் மோசேயுடைய தோராவோடு ஒப்பிடுகிறார்கள். அதாவது அங்கே ஞானம் என்று சொல்லப்படுகிறது மோசேயுடைய 5 ஆகமங்களைத்தான் அங்கே சொல்கிறது என்று விளக்கங்கள் இருக்கின்றன. ஆகவே நீதிமொழிகள் 8 இயேசுவோடு ஒப்பிடுவதை விட யூதர்கள் கருதுகிற வண்ணமாக அதை மோசேயுடைய தோராவின் மூலம் வருகிற ஞானமாக கருதி விளக்குவது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னவண்ணமாக அந்த வசன பகுதி ஆங்கிலத்திலே படிப்போம் என்றால் என்று வராமல் SHE என்று வருகிறது, ஷி என்று வருகிறது. ஆக ஷி என்பது இயேசுவை குறிக்காது, அது ஞானத்தை தான் பெண்பாலாக பார்த்து எழுதுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகவே இப்படி பழையற்பாட்டிலே அல்லது புதியற்பாட்டிலே உள்ள இலக்கிய வகைகளை அறிந்து அதற்கு ஏற்ப விளக்கங்களை கொடுக்கும் போது தவறான விளக்கங்கள் நம்முடைய செய்தியிலோ அல்லது நம்முடைய போதனைகளிலோ வராது. ஆகவே வேத வசனங்களை அந்த வசனம் எழுதப்பட்ட இலக்கிய வகையை அறிந்து அதன் அடிப்படையிலே விளக்க வேண்டும். உரைநடை என்றால் உரைநடை வடிவிலே விளக்க வேண்டும். சரித்திரம் என்றால் சரித்திரத்தின் பின்னணியில் விளக்க வேண்டும். கவிதை என்றால் கவிதை நயத்தை கொடுத்து விளக்க வேண்டும், கவிதையுடைய இலக்கணத்தை கொடுத்து விளக்க வேண்டும். தீர்க்க தரிசன நூல்களை தீர்க்க தரிசன
இலக்கணத்தின் அடிப்படையில் விளக்க வேண்டும், நிருபங்களை நிருபத்தின் இலக்கணத்தின் அடிப்படையில் விளக்க வேண்டும், இயேசு கூறிய ஓமைகளை அந்த ஓமைக்குரிய இலக்கண பின்னணியிலே சரித்திர சமூக பின்னணியிலே விளக்க வேண்டும். அப்படி விளக்கும் போது மட்டும்தான் வேத வசனங்களுக்கு நாம் சரியான விளக்கத்தை கொடுக்க முடியும். அதை விட்டுவிட்டு மரம்போல் விளக்கம் கொடுக்க முயற்சிப்போமானால் தவறான போதனைகளிலும் துர்போதனைகளிலும் தான் அந்த விளக்கங்கள் சென்று முடியும். அப்படிப்பட்ட தவறை செய்யாமல் இருக்க நாமும் கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய உதவியை நாம் நாட வேண்டும். 15வது விதியாக, பிரதிகள் அல்ல எழுத்தாளரின் மூல முதல் பிரதி மட்டுமே தவறில்லாமல் எழுதப்பட்டது. இதை குறித்து நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதை மீண்டுமாக ஞாபகப்படுத்துவதாக இருந்தால், சில வேளை சிலர் என்ன செய்வார்கள் என்றால், நம்முடைய கையில் இருக்கிற பைபிளிலே ஒரு வசன பகுதியை எடுத்து வைத்து விட்டு, பாருங்கள் சகோதரா, இந்த இடத்தில் ஒரு தவறு இருக்கிறது என்று நம்மளை வந்து காட்டுவார்கள். அது தவறு வேறொன்றுமில்லை, ஏதாவது ஒரு எழுத்துப்பிழை இருக்கும். அப்படி எழுத்துப்பிழை வருகிற பகுதிகளை எடுத்துக்கொண்டு வைத்து விட்டு நம்மிடம் பைபிளில் தவறு இருக்கிறது என்று வாதிட வருகிறவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வாதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டியது, பைபிள் எழுத்தாளர்கள் தேவன் தங்களுக்கு சொன்ன செய்தியை பதிவு செய்த போது அவர்கள் மூல மொழியில் எழுதும் போதுதான் தவறில்லாமல் எழுதினார்கள். உதாரணத்துக்கு, பழைய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் எபிரே மொழியில் எழுதும் போது அவர்கள் எழுதின முதல் கையெழுத்து பிரதியிலே எந்த தவறும் இல்லை. கருத்து தவறில்லை, எழுத்து தவறில்லை, செய்தி தவறில்லை என்று எழுதினார்கள். எந்த சொல்லிலும் தவறு எழுதவில்லை. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட என்ன சொன்னார், வேதத்திலும் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாக்கப்படுதல் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களும் எபிரே மொழியில் எழுதும் போது அப்படித்தான் எழுதினார்கள், தங்களுடைய முதல் கையெழுத்து பிரதியிலே. ஆனால் ஆண்டுகள் செல்ல செல்ல இந்த கையெழுத்து பிரதிகள் அழிய ஆரம்பித்து விடுமோ என்று கருதிய அந்த கால பக்திமான்கள் அந்த மூல பிரதியிலிருந்து அந்த செய்தியை பாதுகாப்பதற்காக அதை நகல் எடுத்தார்கள். நகல் எடுப்பது என்று சொல்லும்போது, இன்றைக்கு நாம் நகல் எடுப்பது போல செராக்ஸ் பண்ண முடியாது, போட்டோ காப்பி பண்ண முடியாது. என்ன செய்வார்கள் என்றால், ஒவ்வொரு எழுத்தாக பார்த்து பார்த்து எழுதுவார்கள், ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையாக பார்த்து எழுதுவார்கள். உதாரணமாக, மோசே எழுதிய நூலை பார்த்து, மோசேயுடைய கையெழுத்து பிரதியை பார்த்து ஒருவர் இங்கே பிரதி எடுப்பார். அப்படி பிரதி எடுக்கும் போது என்ன நடந்தது என்றால், சில வேளைகளிலே மோசேயுடைய கையெழுத்து பிரதியிலிருந்து பிரதி எடுத்த ஒருவர் ஏதாவது ஒரு எழுத்தை சரியாக எழுதாமல் விட்டு விடுவார். விடுவார் என்றால் வேண்டும் என்று விடுவதல்ல, அந்த எழுத்து அந்த இடத்துல சரியாக பதியாமல் சென்று விடும். அல்லது பிற்காலத்திலே அந்த எழுத்து மங்கிவிடும். அப்படி சில நிகழ்வுகள் ஏற்பட்டபடியினாலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த பிரதிகளை கண்டுபிடித்து மொழிபெயர்ப்பு செய்த போது அல்லது புதிய பிரதிகளை உண்டாக்கிய போது ஒரு சில வார்த்தைகள் தெளிவில்லாமல் போய்விட்டன, அல்லது ஒரு சில எண்ணிக்கைகள் தவறாக போய்விட்டன. தவறென்று சொல்லும்போது, தவறென்று சொல்வதை விட ரெண்டு பிரதிகளில் ரெண்டு எண்கள் இருக்கும், அல்லது ரெண்டு வார்த்தைகள் இருக்கும். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இதில் எந்த வார்த்தையை நாம் சரியானதாக எடுத்து பைபிளே கொண்டு வைப்பது? அதற்காக வேதாகமத்தை ஆய்வு செய்த அறிஞர்கள் என்ன செய்தார்கள் என்றால், எந்த வார்த்தையிலே கேள்வி இருக்கின்றதோ, அல்லது எந்த வார்த்தை இந்த வார்த்தை சரியா அந்த வார்த்தை சரியா என்று ஒப்பிடுவதற்கு வேதாகம அறிஞர்கள் அந்த வசனம் அந்த பகுதியை கவனமாக படித்தார்கள். அந்த வசன பகுதியில் என்ன செய்தி வருகிறது, எதை சொல்ல வருகிறார்கள், அதற்கு முன்னும் பின்னும் வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கின்றன, அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது
அவர்களுக்கு தெளிவு கிடைத்தது. எந்த வார்த்தை சரியான வார்த்தை என்பதை அவர்கள் தீர்மானித்து அதை பைபிளில் கொண்டு வந்தார்கள். ஆகவே அப்படி ஒரு சில பகுதிகளை நாம் பைபிளே பார்க்க முடியும். அதை உதாரணமாக நாம் எங்கே பார்க்கலாம் என்றால், ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்திலே 8:26 அதுபோல 2:22 படிப்போமானால், ஆங்கில பைபிளிலே சிலர் ஒப்பிடுவாம் போது ஒரு இடத்திலே அகசிய ராஜாவுட வயது 22 என வரும், இன்னொரு இடத்திலே 42 என வரும். அது எது சரி என்று ஒரு கேள்வி உண்டானது. அதை கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நீங்க படிப்பீர்கள் என்றால் அதை கண்டுபிடிக்க முடியும். பிற்காலத்திலே இந்த விதமான ரெண்டு விதமா, ஒரு இடத்திலே அவருக்கு 22 என்று வருகிறது, இன்னொரு இடத்துல 42 என்று வருகிறது. எது சரி? அதாவது பதவியேற்ற போது, குறிப்பாக அவர் பதவியேற்ற போது அவருக்கு 42 இருக்குமானால் அவர் அவருடைய தவப்பனை விட மூத்த வயதாக இருக்க முடியும். ஆனால் தவப்பனை விட எந்த இடத்திலும் மகனுக்கு வயது கூட இருக்காது. ஆகவே இந்த பைபிள் ஆய்வு செய்தவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், இது இந்த மூல பிரதியிலிருந்து நகல் எடுத்த ஒருவர் 22 என்று எழுதுவதற்கு பதிலாக 42 என்று எழுதிவிட்டார். ஏனென்றால் இந்த எபிரேய எழுத்துக்களிலே மிக சிக்கலான எழுத்துக்கள் உண்டு, ஒரே போல ரெண்டு எழுத்துக்கள் சிலவர்களை தோற்றமளிக்கும். ஆகவே இப்பணமான குழப்பங்கள் ஏற்படுவது இயல்புதான். அதிலும் பழையங்கால எழுத்துக்களில் அப்படி ஏற்படுவது உண்டு. அதை என்ன செய்தார்கள் என்றால், பிற்கால அறிஞர்கள் இதை கண்டுபிடித்தார்கள். சரித்திரத்தின் அடிப்படையில் அவன் பதவியேற்றது 42 அல்ல, 22. அதை கண்டுபிடித்து பிற்கால மொழிபெயர்ப்புகளிலே அந்த சரியான வயதை அதிலே பதிவு செய்தார். ஆக இவைகளெல்லாம் நாம் ஒரு தவறு என்று கருதக்கூடாது. இவைகளெல்லாம் எழுத்து பிழைகள், கவன குறைவாக ஒரு பிரதி எடுத்தவர் செய்த தவறு, செய்தியில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் தமிழ் பைபிளிலே கூட அதை நமக்கு சரியாக போட்டிருப்பார்கள். நாம் வேண்டுமென்றால் அதை படித்து பார்ப்போம். 2 ராஜாக்கள் 8:26 படியுங்கள். 2 ராஜாக்கள் 8:26 2:22 படியுங்கள். அகசியா ராஜா வாங்கிய போது 22 ஒரே வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். இஸ்ரவேலின் ராஜா வாங்கியும் அகசிய ராஜாவாகிற போது 22 ஒரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான். தமிழ் பைபிள் நமக்கு சரியாக வருகிறது. வேறு சில பிரதிகளில் குறிப்பாக ஆங்கிலத்திலே அதை கவனக்குறைவாக 22 போட்டு விட்டாரு. இது ஒரு சாதாரணமான எழுத்துப்பிழை, கவனக்குறைவாக ஏற்பட்டது. ஆகவே இப்படிப்பட்டவைகளெல்லாம் எடுத்து வைத்து விட்டு பைபிளில் தவறு இருக்கிறது என்று நாம் வாதிட கூடாது. இன்றைக்கு நம்ம இந்த பகுதியோடு முடித்துக் கொள்ளலாம். நாம் விவாதித்ததிலே உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் இப்போது கேட்கலாம். தூதர் சொன்னீங்க இல்லையா? ஆமா. ஃபர்ஸ்ட் கல்லை புரட்டுறது ஒரு தூதர், சரி, உள்ளே இருந்தது ரெண்டு தூதர். ஆமா. அப்ப மொத்தம் 3 தூதரா இல்ல இவரும் சேர்ந்து உள்ள போயிருந்தாரா? அது ரைட். அது சில இதுதான் சாத்தியம். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அதாவது அது எப்படி சொல்றாங்கன்னா, ரெண்டு தூதர்கள் வந்துதான் கல்லை புரட்டி இருக்க வேண்டும். ரெண்டு தூதர்கள் கல்லை புரட்டினாரா, ஒருவர் புரட்டினாரா என்று இல்லை. தூதர்கள் வந்து கல்லை புரட்டினார்கள், சரியா? அடுத்தது அதே ரெண்டு தூதர்கள் தான் பிற்பாடு உள்ளேயும் போயிருக்க வேண்டும். ஆனால் மத்தை என்ன சொல்கிறார் என்றால், அந்த பேசின ஒரு தூதரை மட்டும் பதிவு செய்கின்றார். புரியல உங்களுக்கு? அந்த நம்ம கூட சில இடத்துல பேசும்போது அங்க ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொன்ன வார்த்தையை தான் சொல்லுவோம், மற்றவங்க சொன்ன சொல்ல மாட்டோம். ஏனென்றால் நமக்கே தெரியாது, தேவையற்றது. அது போல மத்தை என்ன செய்யறார் என்றால், அந்த பேசின தூதனை மட்டும் குறிப்பிட்டு எழுதுகின்றார். அவர் எழுதும் போது ஒரே ஒரு தூதன் மட்டும் வந்தான் என்று மத்தை எழுதியிருந்தால் முரண்பாடுதான். ஒரே ஒரு தூதன் வந்தான், ஒரு தூதன் மட்டும்தான் வந்தான் என்று எழுதவில்லை. அந்த தூதன் பேசினான், ஒரு தூதன் இப்படி சொன்னான் என்று சொல்லுகிறார். யோவான் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த
கல்லறைக்கு உள்ளாக ரெண்டு பேர் இருந்தாருன்னு சொல்கிறார். ஆகவே இதுல எந்த முரண்பாடும் இல்லை. அந்த அதுதான் அந்த பேசேஜ்களை கவனமா படிக்கும் போது முரண்பாடுகள் இருக்காது. இதை சிலர் என்ன செய்வாங்கன்னா சரியா படிக்காம எங்கேயாவது ஒன்னு எடுத்து வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணிட்டு முரண்பாடு போல தெரியும். நம்ம முழு பேசேஜும் கவனமா படித்தா முரண்பாடே இல்லை. மத்தையும் அதுவும் வெளியே நடந்ததை சொல்லுகின்றார், யோவான் உள்ளே நடந்ததை சொல்லுகின்றார். ஆனால் மொத்தத்திலே பேசுறது ஒரே ஒரு தூதன் அவ்வளவுதான். சரி சரி, நல்ல நல்ல கேள்வி பிரதர், நல்ல கேள்வி. காரணம் என்னன்னா விசுவாசிகள் நாம இது கத்திரிய புஸ்தகம், இது ஒரு மத புஸ்தகம், இதுல அது அப்படியே இருக்கணும் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இது சரித்திர நிகழ்வு, நம்ம கையில கத்திர வந்து கிடைக்கிறதுக்கு இவ்வளவு கத்திர பயன்படுத்திருக்கிறாரு அணைகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்காம ஒரு மத புஸ்தகம் மாதிரி பாக்குறதுனாலதான் பிரச்சனையே வருது இல்லையா. மத புஸ்தகம் ரெண்டாவது எங்கேயாவது குறை கண்டுபிடிக்க மாட்டோமா என்கிற ஒரு ஒரு தவறான பார்வை அப்படியும் இருக்கலாம். ஆனா சில வேளை அது நியாயமான கேள்விகள் தான், தவறுன்னு இல்லை, நியாயமாக. அதாவது அறிய வேண்டும் என்பதிலே கேட்கிறது தவறே கிடையாது. வேத புஸ்தகத்தை அறிந்து உள்ளதற்கு ஒருவர் படிக்கும் போது ஐயோ பிரதர் அங்க அப்படி இருக்கிறது இங்க எப்படி இருக்குன்னு ஒரு கேட்பது தவறல்ல. ஆனால் அதை கவனமாக படித்தால் பெரும்பான்மை இடங்களில் எந்த முரண்பாடுகள் என்பதை அவங்களே கண்டுகொள்ள முடியும். ஆனா என்ன செய்கிறார்கள் என்றால் அதை நேரம் எடுத்து பொறுமையாக ஆய்வு செய்து படிக்காமல் வருகிற படிக்காமல் இருப்பதனால் வருகிற குழப்பங்கள். ஆரம்ப நாட்கள்ல எனக்கு இதே மாதிரி வந்திருக்குது. சரி, முரண்பாடு மாதிரி தெரியுதேன்னு சொல்லி, ஏன்னா நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பார்வை வந்து இது கத்திரிய புஸ்தகம் கத்திரிய வார்த்தை, ஆமா அதுல எல்லாம் கரெக்டா இருக்கும், எழுத்து எல்லாமே கரெக்டா இருக்கும் சொல்லி ஒரு நம்முடைய நம்முடைய பார்வையில அதை பார்க்கும் போது நமக்கு தவறா தெரிய மாதிரி இருந்தது. இப்ப முரண்பாடா இருந்து சரித்திர நிகழ்வு ஆண்டு நமக்கு தந்திருக்கிறாரு, பதிவு செஞ்சு இந்த தமிழ்ல ஆங்கிலத்துல வந்திருக்கு தெரியுமோ தான் நிறைய உண்மையில் தெரியுது. இன்னைக்கு நீங்க சொன்ன கிளாஸ்ல இருந்த கூட நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, முரண்பாடுல இன்னும் நிறைய பகுதிகள் இப்படி இருக்கிறது. பெரும்பான்மையான பகுதிகளுக்கு நல்ல விளக்கங்கள் கிடைத்து விட்டன. சில பகுதிகளை இன்னும் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றன. ஏற்ற வேளைகளில் அந்த அவைகளும் சரியான விளக்கங்களுக்கு உட்பட்டு விளக்கங்களை கொடுக்க முடியலாம். நமது குறைந்த அறிவினால புரிய முடியல. வேதத்தில் தவறே கிடையாது. இல்ல இல்ல இல்ல, கரெக்டா சொன்னீங்க. பெரும்பான்மையான நேரங்களில் தவறான கருத்து வருவதற்கு நம்முடைய குறைவு உள்ள அறிவு தான் பிரச்சனை. குறைவான படிப்பு, குறைவான ஆய்வு, நேரம் எடுத்து அவைகளை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை செய்யாமல் இருப்பது, இவைகள் தான் நாம் வசனத்தை தவறாக புரிவதற்கு காரணம். நாம் மட்டுமல்ல பிறரும் அதுதான் மேலோட்டமாக வாசிப்பாங்க. சிலவெல்லாம் நம்மகிட்ட வந்து குவெஸ்டின் கேட்கறவங்க பைபிளை ஒரு முறை கூட வாசித்திருக்க மாட்டாங்க. யாராவது சொன்னதை கேட்டு வைத்துக்கொண்டு வந்து கேட்பாங்க. இப்போ இதான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த மத்தையிலையும் யோவான இருக்கிற முரண்பாடுகளை எடுத்துக்கொண்டு வந்துட்டு கிறிஸ்தவத்தை சாராத பிற நபர்கள் அநேக இடங்களிலே கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை ஒழுங்காக படிப்பதே கிடையாது. ஒழுங்காக படித்து கவனித்து படித்தால் அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு முரண்பாடுமே கிடையாது. இப்படித்தான் சிலவேளை இதை இந்த என்ன செய்வாங்கன்னா இந்த பிரமத நண்பர்கள் நம்முடைய கிறிஸ்தவ அதிகம் படிக்காத விசுவாசிகளை கேட்டு அந்த விசுவாசிகளை குழப்புவதற்கு முயற்சிப்பார்கள். சில விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்றால் அதை வந்து அதை அவர்களே ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிற விசுவாசிகள் திறமையானவர்கள் இருக்கின்றார்கள். சில வேளை நல்ல நன்றாய் அறிந்த தங்களுடைய போதரிடம் சென்று கேட்டு விளக்கம் பெறுவார்கள். ஆனால் வேதனை என்னவென்றால் அநேக போதர்கள் கூட முறையாக அதை நேரம் எடுத்து படிக்காமல் இருப்பதனால் தங்களுடைய சபையுடைய விசுவாசிகள் அல்லது உறுப்பினர்கள் கேட்கிற கேள்விக்கு நியாயமான உண்மையான பதிலை எடுத்து சொல்வதற்கு முடியாமல் போகிறார்கள். ஆகவே நாம் எல்லோரையும் உற்சாகப்படுத்த வேண்டும். விசுவாசிகளையும் ஊழியர்களையும் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். நன்றாய் படியுங்கள், பைபிளில் எந்த முரண்பாடும் இல்லை, அது தேவனுடைய வார்த்தை, அதில் தவறு இல்லை என்பதை நாம் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், விளக்கி கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக அது ஏற்றவில்லை, நல்ல பயனை கொடுக்கும். அதாவது இப்போ அந்த இஸ்ரவேலர் அடிமைப்பட்டிருந்தது 400-430 சொல்றோம்ல. ஆமா, இப்போ மற்றவங்க கேள்வி கேட்கறதுலயே ஒரு இது இருக்குல்லையா பிரதர், ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்னா பைபிள் தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி நம்ம வாதாடுறோம். ஆமா, ஆவியானவருடைய இதுல தான் தூண்டுதலால எழுதுதலால எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றோம். ஆமா, இந்த க்வெஸ்சன் எப்படி வரும்னா ஆவியானவர் எழுதும் போது ஆவியா இவங்க வந்து திருப்பி மாத்தி எழுதும் போதும் ஆவியானவர் இடைப்படலையா?
அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும் இல்ல இல்ல. அதுக்குதான் நம்ம அந்த விதிகளை படிக்கும் போது என்ன சொல்றோம்னா, ஆவியானவருக்கு தெரியும், எழுத்தாளருக்கும் தெரியும், எழுதினவருக்கும் தெரியும். ஆனால் அவர் சில இடங்களிலே பேச்சு வழக்கில் அதை பேசிக்கொள்ள, பைபிளை நாம் படிக்கும் போது ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், அதை சயின்டிபிக் அப்ரோச்ல சில இடத்துல போக முடியாது. சில இடங்களிலே அந்த எழுத்தாளர்கள் பேச்சு நடையை பயன்படுத்தி எழுதி கொண்டு வருகின்றார்கள். அப்ப 400 ஆண்டுகள் அப்படின்னு 430 ஆண்டுகள் என்று அவர்களுக்கு எழுத தெரியும். ஆனா 400 ஆண்டுகள் என்கிறதை பொதுமைப்படுத்தி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ரவுண்ட் ஃபிகர் சொல்லும் பாருங்க. இதே மாதிரிதான் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்ல, அதாவது கரெக்ட் நீங்க சொன்னது 100% கரெக்ட். க்வெஸ்சன் கேக்குறவங்க அப்படிதான் கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம இதான் விளக்கமா கொடுக்கணும். அவங்க ஏத்துக்கொள்றதும் ஏத்துக்கொள்ளாததும் அவங்களுடைய பிரச்சனை. ஏன்னா அன்றாட வழக்குல நம்ம எவ்வளவு காரியம் அப்படி பேசுறோமே. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பேங்க்ல போறோம்லாம், 10 ரூபா 10 பைசான்னு வந்தா நம்ம என்ன பண்றோம், 10 ரூபான்னு ரவுண்ட் பண்ணி விட்டுறோம். 10 ரூபான்னு ரவுண்ட் பண்ணும் போது பேங்க் ஏத்துக்கொள்ளுது, அரசாங்கம் ஏத்துக்கொள்ளுது. அதே போலதான் 430 ஆண்டுகள் அவர்கள் சரியாக இருந்தார்கள், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா எழுத்தாளர் அதை ரவுண்ட் பிகராட்டு போடுறாரு, அவ்வளவுதான். இல்ல நிறைய திருத்தி எழுதுறாங்கல்ல, அப்ப பிறகு இந்த கரெக்ஷன் எல்லாம் கரெக்ட் பண்ணி எழுதிக்கலாம் இல்லையா? எதுக்கு கரெக்ட் பண்ணி எழுதணும்? அவருக்கு எழுத்தாளர் அவர் ரவுண்ட் பண்ணி போடுறாரு, ஏத்துக்கொண்டா போதுமே. இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த 42 வயசு 22 வயசு வருது இல்ல, ஆமா ராஜாவுக்கு சொல்றேன், அதெல்லாம் பிறகு. ஆமா ஆமா, அதான் அது இன்னொன்னு பிரதர், அது அந்த இடத்துல அவங்க எழுதுறது. காரணம் என்னன்னா, வேற சில பிரதிகள் அது கரெக்டாட்டே 22 இருந்தது, புரிஞ்சல உங்களுக்கு? அப்படி இருந்தனால அது அப்படி அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இது அப்படி இல்லாதனால அந்த பேச்சு வழக்குல அப்படியே இருக்கட்டுன்னு விட்டுட்டாங்க, அவ்வளவு. சரி சரி சரி, ஆமா அதனாலதான். அதாவது திருத்தும் போது என்ன செய்வாங்கன்னா, எவிடன்ஸா ஏதாவது பிரதி கிடைக்குதான்னு கிடைச்ச அப்புறம் தான் திருத்துவாங்க. ஒரு கேள்வி, இந்த மூல பிரதி இருக்கு இல்லையா, மூல பிரதியில இருந்து நிறைய பிரதிகள் எடுத்து அந்த பிரதிகளை பாதுகாத்து வந்து வந்துதான் நமக்கு இப்ப கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தமிழ்ல அப்படி நிறைய வந்திருக்கு வைங்க. மூல பிரதி, மூல பிரதி அந்த இது இப்ப எங்கேயுமே இல்ல இல்லையா, அந்த மூல பிரதி. அதாவது நல்ல, ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது பழங்காலத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிரதிகள், தோல் சுருள்கள் வேட்டிகன்ல இருக்கிறது, இங்கிலாந்துல இருக்கிறது, அமெரிக்காவில் இப்படி பல்வேறு இடங்கள்ல உள்ள பழங்கால மியூசியங்கள்ல பல்வேறு பழங்கால பிரதிகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பழங்கால பிரதிகளிலே எது உண்மையான மூலப்பிரதி என்று இன்னும் சரியாக நம்ம சொல்ல முடியல, அவ்வளவுதான். ஒரு சில மூலப்பிரதிகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது முதல் பிரதிங்கிற இந்த மோசையோ, மோசை மற்றும் 40 தீர்க்கதரிசிகள் எழுதின அந்த பிரதிகள் அல்ல, அதுல இருந்து வந்த காப்பி எடுத்த பிரதிகள் தான் இல்லையா, அதுதான் பாதுகாப்பா. காப்பி எடுத்த பிரதிகளும் இருக்கலாம், கண்டுபிடிக்கப்பட்ட பழங்கால பிரதிகள ஒரு சில பிரதிகள் உண்மையிலே முதல் பிரதியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அது முழு பிரதியாக வராது, துண்டு துண்டு பிரதியாக வரும், எங்கேயாவது கிழிஞ்சு எடுத்து போயிருக்கும். ஏன்னா அது ரொம்ப பழையது பாருங்க. அதனால அநேக பிரதிகள் இருக்கின்றன, அதுல ஒரு சில பிரதிகள் உள்ள சில பகுதிகளாவது ஒரிஜினல் பிரதியாக இருப்பதற்கான முழு வாய்ப்பும் இருக்கிறது. ஆனா எது உண்மையான பிரதி என்று இன்றைக்கு நம்மால சொல்ல முடியல. சொல்ல முடியாத காரணம், அது 1500 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது இருக்கு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது. அதனால இதுதான் ஒரிஜினல் பிரதி என்று சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பான்மையான பிரதிகள் நீங்கள் சொன்ன மாதிரி நகல் பிரதிகள் தான்.